தமிழக அரசியல் இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு புது அரசியல் கொள்கைய தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் கொள்கையா எடுத்திருக்காரா இதுவரைக்கும் யாருமே இப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னு ரகசியமான ஒரு திட்டமும் போட்டிருக்காங்களா தமிழகமும் ஆடி போயிருக்காங்க நடந்தது என்ன அப்படிங்கறத வாங்க இந்த பார்க்கலாம் தளபதி விஜய் அவரு அரசியலுக்கு வர போறாரு அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பமாகிருச்சு இனி அரசியல்ல மட்டும்தான் கவனம் செலுத்த போறாரு படங்கள்ல அவரு நடிக்கவே மாட்டாருன்னு ஒரு சில நாட்களாகவே தளபதி விஜய் அவருடைய அரசியல் பத்தின பேச்சுகள் நிறையவே வெளியாகிட்டு இருக்கு சமீபத்துல கூட மாணவர்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்தாரு அதிக மதிப்பெண் வாங்கின எல்லாருக்குமே கால் வலிக்க கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்துக்கு மேல நின்று எல்லாரையும் சந்திச்சு பேசி பரிசெல்லாம் கொடுத்தாரு தளபதி விஜய் அப்பவே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க இவர் அரசியலுக்கு தாங்க வர போறாரு அப்படின்னு அந்த மேடையில கூட நிறைய பேர் நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கூட சொன்னாங்க அவருடைய அரசியல் கொள்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டயுமே அதிகமா இருக்கு ரொம்ப வருஷமாவே இவர் அரசியலுக்கு வர போறாருன்னு செய்திகள் வெளியாகிட்டே இருந்துச்சு விஜய் மக்கள் இயக்கத்தினர் இந்த மாதிரி நிறைய செயல்கள் ஈடுபட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளா விஜய் அவரை களத்துல இறங்கி நேரா வந்துட்டு அரசியல ஈடுபட இருக்கிறத வெளிப்படுத்திட்டு இருக்காரு இது வழியா கண்டிப்பா இவரு அரசியலுக்கு வரது உறுதி உறுதியாயிருச்சு அதுக்கான விதை விதைக்கிற பணியில தான் இப்ப ஈடுபட்டு இருக்காராம் அடுத்து சட்டப்பேரவை தேர்தலுக்குள்ள கட்சியை தொடங்கி நிச்சயம் தேர்தல போட்டியிடுவாருன்னு எதிர்பார்ப்பிருக்கு ரசிகர்கள் நம்பிக்கையோட இருக்காங்க அந்த வகையில விஜய் அவரு தன்னுடைய அரசியலுக்கான விதையை விதை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ரசிகர்களும் நிறையவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற நிலையில விஜய் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அவருடைய அரசியல் கொள்கை என்னவா இருக்கும் அப்படிங்கறது பற்றின ஒரு தகவல் வெளியாகிருக்கு அதுபடி சமூக நீதி எல்லாருக்குமே சம உரிமை தீண்டாமை எதிர்ப்பு